அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2020 ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு வெளியிடறதா சொல்லியிருந்தாங்களே, வெளியிடுவாங்களா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு வந்து 12ஆம் தேதியோட நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போகிறதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க ப்ராஸ்பெக்டஸில் நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 16 வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவோம் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக 16ஆம் தேதி நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவோம். மேலும் 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி வந்து எங்களுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா 7.5% கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கேட்டது என்ன, ஆஃப்லைனா ஆன்லைனான்னு கேட்டதுக்கு அவங்க தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா, ஆஃப்லைன் தான். ஏன் அப்படின்னா, நாங்கள் பெரிய அதாவது நேரு விளையாட்டு உள்ளரங்கு இது வந்து கிரவுண்டில் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட பெரிய பிளேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 500 கேண்டிடேட் தான் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 4000 மேலே வந்து கேண்டிடேட் வந்து இந்த கவுன்சிலிங்கெலாம் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா 4000 வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 500 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கால் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த கவுன்சிலிங் வந்து 18 அல்லது 19 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது எங்கே செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட், tnhealth.tn.gov.in. இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணிங்கனோ அதே வெப்சைட் தான். அதில் போயிட்டு ரீட் மோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இது வரைக்கும் எதுவும் இல்லை. மேபி ஒரு 9:00 மேலே அல்லது 10:00 அரௌண்ட் 10:00 இடத்துல இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதில் இன்டிமேஷன்ஸ் கொடுத்தாலோ அல்லது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலோ உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரலாம் அல்லது ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வரலாம். ஸோ இது எப்படி கொடுக்க போகிறான்றது வெயிட் பண்ணலாம். இன்னொரு வெப்சைட் இருக்குது, tnmedicalselection.in அப்படின்ற வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.